ஹலோ நண்பா, வெல்கம் டு எக்ஸாம் கைட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் குறித்த ஒரு அனலைஸ் தான். ரொம்ப பேர் வந்துட்டு தேவையில்லாத வதந்திகளை கிளப்பிட்டு நிறையா யூடியூப் சேனலில் வந்துட்டு அதிகமாக கட் ஆஃப் வைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றினா சீரியஸ்னஸ் தெரியுதா தெரியலையா, தெரியுமா தெரியலையா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா, எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு தான் அதோட வழிகள் தெரியும். நான் ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் அனலைஸ் பார்த்துருந்தேன். ஜென்ரலில் வந்துட்டு 63 கட் ஆஃப் இருக்காமா, பிசிக்கு வந்துட்டு 61 இருக்காமா. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷனான ஒரு வீடியோ அது. ஆக்சுவலாக கட் ஆஃப்ன்றது வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் இந்த அளவுக்கு தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய அனலைஸு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்ட வரைக்கும். ஸோ அதனால் இதுக்கு மேலே தாண்ட வாய்ப்பு இல்லை. இந்த கட் ஆஃப் வந்துட்டு எந்த அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2015 நடந்த எக்ஸாம், 2015. ஸோ அதுலேயுமே இந்த அளவுக்கு தான் ஈஸியாக தான் எக்ஸாம் வந்துருந்துச்சு. ஸோ அதோட கட் ஆஃப் தான் இது 2015. ஸோ இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக பட்டுச்சு, அதனால தான் இந்த இது உங்களுக்கு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரல் உமன் பிசி எம்பிசி எஸ்சி, ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரல் கட் ஆஃப் வந்து 61 வர அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வந்துட்டு ஃபிசிக்கல் பண்ணிட மாட்டாங்க. ஓகேங்களா, அதில் வந்துட்டு எக்ஸாமில் 120 எப்போ போட்டால் வெறும் 30% பேர் தான் ஃபிசிக்கலே பண்ணுவாங்க, தெளிவாக பண்ணுறவங்க. ஸோ அவங்கள மட்டும் எடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. அவங்க அதில் இருக்கவங்க ஃபுல்லாகவே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அதில் உள்ளே இருப்பாங்க. டிபிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் குரூப் 1 லெவல் அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. 120 மேலே தான் எடுத்திருந்தவங்களாம் எடுக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. 100 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருந்தாங்க. அதாவது நான் சொல்கிறது மென் பிசி எம்பிசி எஸ்சி அண்ட் பிசி முஸ்லீம்ஸ். ஸோ மென் கட் ஆஃப் நான் சொல்கிறேன். 100 கொஸ்டின்ஸ் 98 மேலே போட்டிருந்தவங்கள கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 120 மேலே போடுற எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களும் இதை எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வருஷம் வந்துட்டு ஒரு கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய எக்ஸாம் வரல, அதனால் எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு எல்லா எக்ஸாமுமே எழுதுவாங்க அப்படின்றது அவங்களுக்குமே தெரியும். ஸோ அதனால் கட் ஆஃப் அவங்க தான் கூட்டி கொண்டு போகிறவங்க வந்துட்டு அவங்கள தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு போர்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 98 அதுக்கு மேலே எடுக்கவங்களே எடுத்துக்கலாம். இவ்வளோ பேர் தேவைப்படும், இவ்வளோ பேர் வந்துட்டு கண்டிப்பாக ஃபிசிக்கல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரியும். நம்ம ஃபிசிக்கலில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட் ஆஃப் வந்துட்டு அதிகமாக வைப்பாங்க. அந்த டைமை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டைம் இல்லை. அதனால் நம்மளோட எஸ்ஐ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த யூடியூப் சேனலில் போடுற கட் ஆஃபை வந்துட்டு பார்த்துட்டு பயப்படவே வேணாம். சரியா, அவங்களாம் வேறு நேரம் இல்லாமல் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அதை தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கேன். அப்படின்னா 55-60 இதெல்லாம் என்ன கட் ஆஃப் பிசிக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் 51-52 தாண்டதே பெரிய விஷயம். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். கொஸ்டின் ஈஸி தாங்க, யாருங்க இல்லைன்றது. ஆனால் ஆப்ஷன்ஸில் ட்விஸ்டடாக வச்சுருக்காங்க நிறையா பேர் வந்துட்டு. ஆக்சுவலாக படித்தவங்க வெளியே வந்துட்டு படிச்சிருக்கவங்க வந்துட்டு 120 தாண்டி எனக்கு தெரிஞ்சு போடலை. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துட்டு பயப்பட வேணாம். இந்த இமேஜில் தெரிகிற கட் ஆஃபை தாண்டி வரப்போகிறதில்ல என்னோட ஒரு அனலைஸ். அதனால் நீங்கள் எதுவும் சும்மா பயப்பட வேணாம். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறவங்கள வந்துட்டு கண்டுட்டு பயப்பட வேணாம். அவங்க வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்களா இருப்பாங்க, அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்களோட இது உங்களுக்கு எதுக்குங்க. எக்ஸாம் எழுதின ஒருத்தரோட கட் ஆஃப் அனலைஸ் கேளுங்க. ஓகேங்களா, நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் ஆவரேஜாக மார்க் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதனால் நம்ம என்னோடய சர்க்கிளில் விசாரித்த வரைக்கும் இவ்வளோ வருது. அதுவும் இல்லாமல் சில அகாடமியில் படிச்சுட்டு இருக்க பசங்க எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நான் இதோட இந்த 2015 இதே நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, அந்தளவுக்கு தான் அந்த எக்ஸாம் இருந்தது. இதுதான் ஆப்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீ உங்களுக்கு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. இதை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, பல சேனலோட இது வந்துட்டு வெளியே வரும், அவங்க வந்துட்டு பயப்பட